நம்ம சந்தானமோட டக்கால்ட்டி ரிவ்யூ இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. வில்லன் கிட்டேருந்து ஹீரோயினை காப்பாற்றுற ஹீரோங்கிற காலங்காலமாக நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்கிற அந்த பழைய ஸ்டோரி தான் டக்கால்ட்டி. இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒழுங்காக எடுத்தால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அதில் கொஞ்சம் சொதப்பினாலும் ஆடியன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த டக்கால்ட்டியில் நிறைய சொதப்பியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஐட்டம் சாங், லூசு ஹீரோயின், தேவையில்லாத சில கிளாமர்ஸின், வீக்கான வில்லன்னு டக்கால்ட்டி நிறைய இடங்களில் அடி வாங்குது. கில்லி மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியாக இந்த படத்தை எடுத்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அதில் காமெடி ஆட் பண்ணுற இடத்துல தான் சொதப்பியிருக்காங்க. சந்தானம்க்கு லாஸ்ட்டாக வந்த A1 10 காமெடி சீன்னா அதில் 7 காமெடி சீன்ஸ் ஆடியன்ஸ் தியேட்டர்ல சிரிச்சாங்க. ஆனா இந்த டக்கால்ட்டிக்கு 10 காமெடி சீன்னா அதுல 2-3 காமெடி சீன்ஸ்க்கு தான் ஆடியன்ஸ் தியேட்டர்ல சிரிச்சாங்க. சந்தானமோட படங்கள்ல வர அந்த லொலுசபா டீம்ல இருந்து ஒரு சிலர் தான் இந்த மூவில வராங்க. அதனால ரொம்ப டல்லாவே இந்த படம் போகுது. சந்தானம் யோகி பாபுவோட சீன்ஸ் இந்த மூவில நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்ல சந்தானம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. A1 எதிர்பார்த்து டக்கால்ட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ டக்கால்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சந்தானமோட ஃபேன்ஸ்க்கும் சில கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கும் டக்கால்ட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மத்த ஆடியன்ஸ்க்கு டக்கால்ட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மூவிக்கு நாங்க 5-2.5 மார்க் கொடுக்கிறோம். எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.